yatra yatra caturvatra srimad bhagavatam bhavet gacchami tatra tatra aham gauryatha sutavatsala. இந்த ஸ்லோகம் பாகவத புராணத்தை படிப்பவனின் பெருமை சொல்ல வந்தது. ஒரு தாய் பசு தன் கன்றுக்குட்டியினிடத்தில் இருக்கும் காதலால் அது எங்கெல்லாம் செல்லுமோ இது பின்தொடர்ந்து செல்லும். அதே போல யார் இந்த புராணத்தை வாசிக்கிறானோ அவனே கன்றுக்குட்டி, கண்ணனே தாய் பசு. நம்மை போன்ற அடியார்களை பின்தொடர்ந்து பகவான் வருகிறான். அந்த அளவுக்கு நம்மிடத்தில் ஒரு காதலை பாகவத புராணம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. நமக்கும் பெருமானிடத்தில் அன்பு, அது பக்தி. பெருமானுக்கு நம்மிடத்தில் பேரன்பு, அது ஸ்நேகம். ஸ்நேகத்தோடே பக்தியோடே நாம் ஒருவருக்கொருவர் வாழ்ந்தோமானால் பெருமானுக்கும் ஆனந்தம், நமக்கும் முழாத இன்பமான வைகுந்தம் கிட்டும். வைகுந்தம் என்னும் சொல்லும் போதே வெறுமனே கிடைக்காது. ஒரு குரு மூலமாக ஆச்சாரியன் மூலமாகத்தான் கிட்டும். அவ்வாச்சாரியனை எங்கு போய் தேடலாம்? நமக்கு அருகிலும் இருக்கிறார், வெகு தூரத்திலும் இருக்கிறார். முதல் குருவாக பகவானே கொண்டாடப்படுகிறார். அவதூத சந்நியாசி யதுவை சந்தித்தார். யது, நீர் இப்படி கவலையில்லாமல் சஞ்சரிக்கிறீரே, இதற்கு என்ன ரகசியம் என்று கேட்க, தான் என்னென்னல்லத்தான் ஆறாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்னும் அவதூதர் சொல்லிக் கொண்டு வந்தார். அதில் 20வது குருவை பத்தி பார்த்தோம். ஒரு சிறுவன், அடுத்து ஒரு சிறுமி. சிறுமியினிடத்திலிருந்து தெரிகின்றது, நிறைய வளையல்கள் அணிந்து கொண்டு நெல்லு குத்தினால் சத்தம் அதிகமாக இருக்கும், ஒரே வளையலோட இருந்தால் சத்தமே இருக்காது. அதே போல் ஒரு யோகி தனிமையான இடத்திலிருந்து தியானம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். சாதாரண மனுஷர்களுக்கு நடுவிலே இருந்திருந்தால் அவர்கள் பேச்சிலேயே நம்மளை இழுத்துடுவார்கள். அதுவும் உள்ளுக்குள்ள கர்ப்பகிரகத்து பக்கத்தில் நிற்போம், பெருமாள் நின்றுருப்பார். நாம் அவருக்கு முன்னாடி நின்று ஏதானோ நாமங்களை சொல்லுவோம், பாசுரங்களை சொல்லுவோம், அத்தியாபக சுவாமியா இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறச்சே, தொலைபேசி கை தொலைபேசி வச்சுருக்கோம் பாருங்க, அது அங்கே சத்தம் போடும். அங்கேயே அதை எடுத்து ஹலோ சொல்லி அதுக்கு பதிலாக சொல்லிட்டு ஏதோ வியாபார பேச்சா கூட இருக்கலாம், இல்லை மாடு கண்ணுக்குட்டி போட்ட பேச்சா கூட இருக்கலாம், அதை கூட அங்கேயே ரொம்ப நிதானமாக பேசுவோம். அர்ச்சக சுவாமி கற்பூரத்தட்டை எடுத்துன்னு வந்துடுவார், துளசி கொடுக்கறது குங்குமம் கொடுக்க சடாரி சாதிக்க வந்துடுவார். அவர் கையில வச்சு காத்துருக்கிறச்சே நம்ம ஒரே லட்சியமா கைத்தல பேசியில பேசிட்டு நன்னா குசலமெல்லாம் விசாரித்து முடித்து விட்டு அப்புறம் அர்ச்சகர் இடத்துல ஓ தீர்த்தம் கொடுக்கறதுக்காக காத்திருக்கிறீர்களா, எனக்கு ரொம்ப முக்கியமான போன் வந்தது, நல்ல வேலை அதை பேசியாச்சு அப்படின்னு ரொம்ப திருப்தியா மன்னிப்பு கூட கேட்க மாட்டார். இந்த அளவுக்கு நாம இருக்கோம் இல்லையோ. அப்ப நாம ஒரு சித்தத்தில் இருந்தால் இதை போல மனிதர்களுக்கு நடுவில் இருந்தோம்னா பெரிய போட்டியா இருக்கும். நிறைய பேர் இருப்பா, ஆனா பல பேர் கைத்தொலைபேசி வச்சுன்னு பேசுற மொபைல் போன் பேசுற பழக்கம் வச்சுருக்கோம். அது அது இந்த நல்ல பழக்கமே அல்ல. அது சத்தம் போட்டுதுன்னால் அப்ப எத்தனை பேருக்கு இடைஞ்சல் சொல்லுங்க. எங்க வேணா பார்த்துட்டா உபன்யாசம் ஆரம்பிக்கும், கச்சேரி ஆரம்பிக்கும், ஆரம்பிச்ச உடனே அதான் சத்தம் போடும். ஏன் சுவாமி இது வேண்டாம் என்றால் அது இல்லாட்ட வாழ்க்கையே இல்லையே. 20 வருஷத்துக்கு முன்னாடி அது இருக்கிற வாழ்க்கையே இல்லை, ஆனா இன்னைக்கு அது இல்லாட்டா வாழ்க்கையே இல்லை. அத்தனை தூரம் வி ஆர் கனெக்டட்னு நினைச்சுட்டு இருக்கோம். இது ஆபத்து என்ன தெரியுமா? வி ஷுட் ஹவ் பீன் கனெக்டட் வித் பகவான். அவரோட கனெக்டடா இருக்கிறத வெட்டுறதுக்கு தான் இந்த கனெக்ஷன். கண்டிப்பா சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸை யூஸ் பண்ணணும், அதுல சந்தேகம் இல்லை. அது எதுக்கு வேணுமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தும். இதுவே எத்தனை ரிசர்ச் ரிப்போர்ட் வருது பாருங்க, இதை கையில வச்சுட்டு பேசிட்டு இருந்தீங்க, மூளைக்கு ஆபத்து, ஹயத்துக்கு ஆபத்து, ஏதோ ரேடியேஷன்லாம் இருக்கு, ஒரு பக்கம் அது வருதுன்னு இருக்கு. நாம எல்லாம் நினைப்போம் நம்ம உடல் சுகத்துக்காகவே இருக்கோம்னா, நிஜத்திலே இப்ப அதுக்கு நம்ம இருக்கிறோம் இல்லையோ. உடம்ப மட்டும் ஒருத்தர் பாக்குறவரா இருந்தா அப்ப அதுக்கு இருக்கிற கேடு தெரிஞ்சு அதனுடைய யூசேஜ் குறைச்சிக்கணும் இல்லையோ? ஒண்ணும் இல்லை, நாம ஏதோ கண்டதே காட்சின்னு இன்னைக்கு உலகத்துல எது ஓடிட்டு இருக்கோ அதன் வழியே நமக்கு ஓடணும். நேத்தி வரைக்கும் எது ஓடி இருக்குமோ அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு புதுசா என்ன ஓடுறதோனா, தேவையானா கண்டிப்பா பயன்படுத்திக்க வேண்டியதான், தேவையே இல்லாதது என்னத்துக்காக சொன்னீங்கன்னா, அப்ப பெருமாள் சன்னிதானத்தை நிக்கிற செய்வாவது தனித்து இருக்க தெரிஞ்சுக்கணும். யாரோட கூட சேர்ந்தோம்னா நல்லது. இப்ப இந்த இடத்தை ஏன் வலியுறுத்தி சொல்றேன்னா, அடுத்து ஒண்ணு பார்க்கிறோம், சாதுக்களுடைய கூட்டத்திலேயே கிளம்புகிறார். இப்ப பார்த்தது தனிமையை விரும்புகிறார், அப்ப சொல்றது பக்தர்களுடைய கூட்டத்தில் இருக்கிறார். நம்ம சந்தேகம் வந்துடும், இவர் என்ன தனியார் கிளம்புகிறாரா கூட்டத்தில் இருக்கணுங்கிறாரா? யார் கூட்டத்தில் இருக்கணும், யாரோட கூட்டத்தில் இருக்க கூடாதுங்கிற பாகுபாடு இல்லையா? கண்டபடி பேசுவார்கள், பெருமானை நினைக்க விட மாட்டார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தில் இராதே, அவனையே பத்தி நினைக்கிற கூட்டத்தில் இரு.
இதுதான் ஒன்பதாவது அத்தியாயத்தில் அஞ்சாவது ஸ்லோகத்தில் கொச்சித் குமாரி துவாத்மானம் விரணானான் கிருகம் ஆகத்தான் ஸ்வயம் தான் அர்கயாமாச குவாபி யாத்தேஷு பந்துஷு ஏக ஏவ சரேத் தஸ்மாத் குமாரியா இவ கங்கணம் கங்கணம் வளையல். கடைசியில் ஒரு வளையல் போட்டுண்டா சத்தம் இல்லாத இருந்தது இல்லையோ, அதை போல தனிமையில் இருந்தால் சத்தம் இருக்காது. இருபதாவது குரு முடிஞ்சார், அடுத்து இருபத்தி ஓராவது குரு ஒரு கருமான். கருமான் ஒரு உலைக்களத்தை வச்சுக்கிறார், அவர் கத்தி அடிக்கணும், அடிச்சு அடிச்சு உலைக்களத்தை வச்சு கத்தியை நல்லா நீட்டுறார், இரும்பு துண்டு எல்லாத்தையும் வச்சுன்னு நீட்டுறார். அவருக்கு அதுவே குறி, கீழே ஒரு கிடிக்கு பிடிச்சிருக்கா உலை வச்சிருக்கு, அதுக்கு மேல சம்மட்டியால போட்டு அடிக்கிறார். தப்பி தவறி கண்ணு அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போச்சு, அடி அவர் கையில தான் விழும். அப்ப எவ்வளவு ஜாகிரதையா அவர் வேலை பார்க்கிறார். பொற்கொள்ளர்களை பார்த்துருக்கீங்களா, சின்ன மரம் மேஜ போட்டுருப்பார், அதுல சாமணத்தை வச்சிருந்து தங்கத்தை இப்படி வச்சிருந்து அதை அப்படியே தேய்ச்சி 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 கண் அதை விட்டுட்டு போகவே போகாது, அங்கே இருக்கும். அப்படி தங்க குடி கீழே விடுறது, ஒரு துளி கண் அப்படி போச்சு, வைரத்தை எடுத்து அந்த அரக்கலை வைக்கிறது, ஒரு தேய் தெரிச்சது, காணாமலை விடும் கிடைக்காது, உடஞ்சே போனாலும் போடும். அப்ப அந்த கருமான் ஆகட்டும் பொற்கொள்ளர் ஆகட்டும், எடுத்த லட்சியம் எது தங்கள் இலக்கோ அதுதான் புத்தி. அதை தவிர மற்ற எதம் பக்கமும் புத்தியை போக விடுறது இல்லையோ. அதே போல் நமக்கு இலக்கு ஆத்மா பெருமானை அடைவது. இந்த உபனிஷத்து சொல்லுகிறது, இந்த ஜீவனை பரமாத்மாவை நோக்கி எய்ய வேண்டும், வில்லில் அம்பை பூட்டி இலக்கை நோக்கி எய்கிறோம். அதே போல நாமும் ஓம் அப்படிங்கிற வில்லில் ஜீவாத்மா எனும் அம்பை பூட்டி அதன் மூலமே பெருமானிடத்தில் எய்ய வேண்டும். எய்யணும்னா லட்சியம் சரியா இருக்கணும், இங்க பார்த்துட்டு அங்க பார்த்துட்டு எய்தோம் கண்டிப்பா இலக்க போய் அது கிட்டவே கிட்டாது. அப்ப இலக்குல புத்தி இருக்கணுங்கிறதே விவசாயாத்மிகா புத்தி. ஏகேக குரு நந்தன புத்தயா பகுஷாக்காக அனந்தாச்ச புத்தயா அவ்வசாயினாம். கண்ணனை கீதையில சொல்றார், கண்ட கண்டதுல கண்ணை வைக்காத அர்ஜுனா, ஒரு இலக்கு எடுத்துக்கோ, ஒன் அட் அ டைம். ஒரு வேலையை ஒரு சமயத்துல செய்தா சிறப்பா செய்யலாம், எல்லாத்தையும் பிடிச்சுட்டோம்னு வச்சுக்கோ, இதுவும் நடக்காது அதுவும் நடக்காது எதுவும் உருப்படாது. அப்படி இருக்காமல் கருமான போல இலக்கில் இருந்துக்கோ. அது இந்த ஸ்லோகம். இப்போ பதிமூணாவது ஸ்லோகத்துல சொல்ற, ததைவம் ஆத்மியன் அவருத்த சித்தா நவேத கிஞ்சிது பகிரந்தரம் வா யதேஷுகாரோ நிருபதிம் ரஜந்தம் விஷௌ ததாத்மா ந ததர்ஷ பார்ஸ்வே. பக்கத்துலலாம் பார்க்கறதே இல்லை. அப்ப ஆச்சரியமான பெருமாள் திருக்கடித்தானங்கிறது உபதேசம். கோயில் கொண்டான் திருக்கடித்தானத்தை, கோயில் கொண்டான் என் நெஞ்சகம், திருக்கடித்தானமும் என்னுடைய சிந்தையும் உருக்கெடுத்துள்ளே உரையும் பிரான் கண்டீர் செருக்கெடுத்தன்னு திகைத்த வரக்கரை உருக்கட வாலிபொழிந்த ஒருவன். ரொம்ப ஆச்சரியமான பெருமாள் திருக்கடித்தானத்து பெருமாள். இவ்வெம்பெருமானிடத்திலேருந்து நாம தெரிஞ்சுக்கிறது, அவருடைய பக்தனார்ந்த ருக்மாந்ததன்கிற அரசன், அவனுக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா, தேவ பண்டிகர்லாம் இவனுடைய தோட்டத்துல வந்து பூ பொய்ய தேவர்களும் வர அவர்களை பிடிச்சு சிற வச்சு விட்டான். நான் பெருமானுக்குன்னு குப்பம் வளர்த்துட்டு இருக்கேன், எப்படி நீங்க எடுக்கலான்னு. திருக்கடித்தான பெருமாளுக்கு ரொம்ப ஆச்சரியம், இவ்வளவு கூட நம்ம இடத்துல விருப்பமானுட்டு தேவர்களே போராடி பார்த்தா. அவனுக்கு இருக்கிற ஏகாதசி விரத மகாத்மியம், விடாம ஏகாதசி விரதம் இருப்பான், அதுவே அவனுக்கு இலக்கு, பெருமானுக்கு பூசிப்பதே இலக்கு. அந்த இலக்குனால் கடைசியில ஒத்துருமே அவன் அசைக்க கூட முடியல. பகவானிடத்துல வேண்டி பெருமானே ருக்மாங்கிறத அரசனுக்கு சொல்லி தேவர்களுக்கெல்லாம் விடுதலை வாங்கி கொடுத்தாருன்னு சரித்திரம். அப்ப சாமானிய மனுஷன்தான், ஆனா பெருமான இலக்காக கொள்ள எத்தனை நன்மை நடந்துடுத்து. மலையாள திவ்யதேசங்கள் பதிமூணுக்குள் திருக்கடித்தானங்கிறது ரொம்ப ஆச்சரியமான திவ்யதேசம். அற்புத நாராயணன் என்று பெருமானுக்கு திருநாமம், அற்புதன் நாராயணன் ஹரிவாமனன், அவனே ஹரி அவனே வாமனன், அற்புதமான நாராயணன். அவரை பத்தி ஹரி வாமனன் நாராயணன் நிற்பது மேவி என்று நம் நெஞ்சத்துக்குள்ள நிற்கிறான்ங்கிறத நினைச்சிட்டு இருந்தால் அதுல சித்தத்தை லைக்க விட்டுட்டோம், மத்ததுல போகாமல் இருக்க வேண்டும். இனி இருபத்தி ஓராவது குரு சொல்லி கொடுத்தா கருமான். அடுத்தது இருபத்தி ரெண்டாவது குரு ஒரு பாம்பு. பாம்புகள் என்ன செய்யும், ஓரிடத்துல தங்காது, இடத்த இடத்த மாத்திக்கொண்டே இருக்கும், ரகசியமா இருக்கும், கூட்டத்தோடு இருக்காது, தனித்தனியா தான் இருக்கும், ஒரு வளையல இருக்கும், ஆனா தாம் பண்ண வளையல் இருக்காது. யாரான ஒருத்தர் பள்ள வெட்டி வச்சிருந்தா அங்க போய் வாழ்ந்துடும், தான் எங்க இருக்கேன் ஏது இருக்கேங்கிறதுக்கு சத்தமே போடாது, நாலு பேருக்கு அது தெரியவராக இருந்தது, தான் இடத்த காலி பண்ணா அடுத்தடுத்து போடும். இதெல்லாம் பாம்புக்கு இருக்கிற குணங்கள். ஒரு யதி இப்படித்தான் இருக்கணும், ஒரு யோகி தனித்திருக்க பழகிக்கணும், தான் எங்க இருக்கோங்கிறது யாருக்கும் சொல்லக்கூடாது, அடிக்கடி இடத்த மாத்திக்கொண்டே இருக்கணும், இவர் என்ன நினைக்கிறாருங்கிறதையும் ஒருத்தர் இடத்துலையும் சொல்லக்கூடாது. நம்ம எதுவும் நினைக்க எல்லா இடத்துலையும் சொல்லுவோம், நம்ம ஒரு காரியம் ஆரம்பிக்கச்சேவே
ஒருத்தர் யார் போன்ற கூப்பிட்டு நேர போய் நான் இதை பண்ணலாம் இருக்கேன் இதை பண்ணலாம் இருக்கேன்னா அதுக்கப்புறம் அது 10 பேர் இடத்துல போய் எல்லாருமா நமக்கிட்டே வந்து கேட்ட கடைசியில நாமே அந்த வேலையை மறந்து போய் தொடங்கவே விட்டுருப்போம். ஒரு 100 பேர் நம்ம கிட்ட வந்து நீ இதை பண்ண போறீராமே பண்ண போறீராமேனா சாமி எப்ப நான் ஒன்றும் பண்றதா இல்லையேண்ணா நீர் தானே சொன்னீராம் அப்ப நமக்கே தோணும் கொஞ்சம் தேவையில்லாத வாயை விட்டுருக்கோம் பொருளுக்கு. அப்ப சர்ப்பம் அந்த மாதிரி பண்ணாது, தான் என்ன பண்றோங்கிறத சொல்லாது. விதுரர் திருத்தராஷ்டிரனுக்கு உபதேசிக்கச்சே விதுர நீதியில சொல்றார், திருத்தராஷ்டிரா ஒரு செயலை செய்ய தொடங்கும் போது அதை தண்டோரா போட வேண்டிய தேவை இல்லை, உருவாக்க சொல்லாதே. அந்த கண்டுபிடிப்போ அந்த செயலோ உலகத்துக்கு பயன்பட ஆரம்பிக்கிறதுக்கோ அப்ப மக்கள் தானே உன்னை பத்தி தெரிஞ்சுப்பா. நீ கூட்டு நான் இதை பண்ணேன் பண்ணேன்னு சொல்ல வேண்டியதே இல்லை. நாம அதை யானு கூட்டு சொல்ல போக அந்த வேலை சிறப்பா நடக்கலன்னு வச்சுக்கோ. எதுக்கு இந்த படாட்டோப்பா அறிவிப்பு, ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம் அது கூட இவாளை கூட்டு அவளை கூட்டி இப்படி சொல்லு அப்படி சொல்லு அவள்கிட்ட சொல்லு இது இத்தனையும் பண்ணி அந்த காரியம் சிறப்பா நடக்கலன்னு வச்சுக்கோ, நமக்கு தான் இன்னும் கெட்டது. அதை விட ஒத்துருக்கும் சொல்ல வேண்டாம், எங்கேயுமே அறிவிப்பு இல்லை. ஆனா நன்னா நடந்து விடுத்துன்னா தன்னடையே கூட வந்தவா எல்லாரும் சொல்லுவாளோ இல்லையோ, ஓ அதனால பயன்படுபவர்கள் யாரோ அவர்கள் சொல்லிடுவா, ஓ இப்படி 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 நடந்தது ரொம்ப நாளா நாங்களும் பங்கெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ. ஒரு பொருளை ஒருத்தர் கண்டுபிடிச்சார், அவர் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முழுக்க தண்டோரா போட்டுப்பட செய்ய மாட்டார்கள். அப்ப சர்ப்பம் பாம்பு நடத்திலிருந்து அதைத்தான் தெரிந்து கொண்டேன். இருகாரம்பா அதிதுக்காய விபலச்ச அத்ருவாத்மனா ஏகோ நாராயணோ தேவா பூர்வ சிருஷ்டம் ஸ்வமாயையா. புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும் வழக்கு வலை மாறிக்கொண்டிருக்கும் ஓரிடத்தில் எப்போதும் தங்காது. பாம்பு வடிவத்திலேயே பெருமான் சிவ சாதிக்கிறார். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல போனோம்னு வச்சுங்க, ரொம்ப ஆச்சரியமான திவதேசம். ஊரகம் என்ன பேரிருக்கும் திவதேசம், ஊரகத்தாய் என் ஆழ்வார் கொண்டாடுகிறார். கல்லெடுத்து கண்மாறி காத்தாய் என்னும் காமருகும் கட்சி ஊரகத்தாய். பகவானை பற்றி திருநடும் தாண்டகத்தில் வரிசைய பல திவதேசங்களை பாடுறார். நீரகத்தாய் நெடுவரையில் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் தொண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் கார்வான துள்ளாய் கல்வா என்று எத்தனை திவதேசம். அதுல ஊரகத்தில் பாம்பு வடிவத்திலேயே பெருமாள் எழுந்தோடிப்பார், ரொம்ப வரப்பிரசாதி. பாயசம் பண்ணி இந்த பெருமானுக்கு சமர்ப்பித்து அதை எடுத்துக்கொண்டு புத்திர பேர் இல்லாதவர்கள் அனைவரும் பயன்பெறுகிறார்கள். இந்த பெருமாள் எதுக்கு தெரியுமா இங்க வந்தார், மகாபலி சக்கரவர்த்தி என்றோ பெருமாளை தரிசித்தான் திருவிக்ரமாவதாரத்தை, திரும்ப தரிசிக்க வேணும்னு ஆசை. அவனை பாத்தாளத்துல வச்சுருந்தே திருவிக்ரமன் திருக்கோலத்தை காட்டினார். அவனால்தான் உலகளந்த பெருமாளும் பக்கத்திலே இருக்கார். ஆனா ரொம்ப பெரியவரா இருக்கிறே சேவிக்க முடியலையே, நமக்கு பக்கத்துல ஒரு சிறு உருவம் வேணும் என்ன. அதே சமயத்தில் சர்ப்ப உருவத்தில் பாம்பு உருவத்தில் ஊரகத்தான் அவனுக்கு காட்சி கொடுத்தார். ரெண்டு பெருமாளே அங்க போனோம்னா நாம சேவித்துக் கொள்ளலாம். காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம். அப்ப பாம்பை பார்த்து என்ன தெரிஞ்சிடும், தனிமேல இருக்கணும், இடத்தை மாத்தி கொண்டே இருக்கணும், கிராம மக்களோட ரொம்ப தொடர்பு நகர மக்களோட வச்சுட கூடாது, நாம என்ன நினைக்கிறோமோ ஒருத்தருக்கும் தெரிய வேண்டியதும் கிடையாது. இது அங்கிருந்து தெரிஞ்சிட்டேன். அதை கடுத்தது சங்கோபயன்னு சுஜத்யாதோ தய அசூத்திரம் அறிந்தன யதா பூர்ணநாபில் ஹிருதயா ஊர்ணாம் சந்தத்திய பக்ததா தயாபிகத்திய பூயாஸ்தான் கசத்தேவம் மகேஸ்வரா. இது ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம். நாம இப்ப பார்க்க போறது ஒரு பட்டுப்பூச்சி. பட்டுப்பூச்சி தன்னுடைய வாயிலேருந்து நூல் விடும், அந்த நூலை தாயே உள்ள எழுத்துனோம். பட்டுப்பூச்சி உடம்புலேருந்தே நூல் வெளியில போறது, அது விளையாடி முடிச்சு கூடெல்லாம் கட்டுறது, விளையாடி முடிச்சவனே தங்கிட்டே நூல் எழுத்து விடுறது. எப்படி இந்த ஊர்ணநாபி வெளியில விட்டு உள்ள எழுக்கிறதோ அதுல இருந்து ஒண்ணு தெரிஞ்சிருந்தேன். ஆனா இது சட்டுன்னு சுலபமா சொல்லக்கூடியதல்ல. பட்டுப்பூச்சியை ஞாபகம் வச்சுக்கோ. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத அடுத்த நாள் பார்ப்போம்.